எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிக்கை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. நாளைக்கு அவங்க பத்திரிக்கை அடிக்க போறாங்க. அதுல எந்த பேரை போடுறது? லட்சுமின்னு போடுறதா பிரியான்னு போடுறதா? இப்படி செய், ரெண்டு பேரை மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுது உனக்கு? அதுல என்னடி டவுட்? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல கெக்கேரேன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா. அதாக இன்னைக்கு கூட்டி நிப்பாட்டிக்க. அது இல்ல, பத்திரிக்கை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொறியரைக்க ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா, ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு வேற வழியில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு கொஞ்சம் தனியா நீ சொல்றதெல்லாம் நசமாடா. அட சத்தியமாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? அப்ப அவ லட்சுமி பிரியா ரெண்டு பேர்த்தையும் லவ்ஸ் பண்ற மாதிரி ரூட் விட்டுட்டு இருக்கா, அப்படிதானே? அட ஆமாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது மாமன் கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு பார்த்தாக்க எங்க காது கொடுத்து கேக்குறாரு அவரு. ஏய், அத நீ சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அது எப்படி சொல்றோமோ அப்படி சொல்லி அத நாங்க புரிய வைக்கிறோம். நீ கிளம்பு. அப்படியே மாமா கிட்ட நான் லட்சுமியை காதலிக்கிற விஷயத்த சொல்லி எனக்கும் ஒரு லைஃப் கொடுத்தீங்கன்னா. விடுறா, லட்சுமி உனக்கு தான். உன் கல்யாணத்தை நாங்க ரெண்டு பேரும் நடத்தி வைக்கிறோம். புறப்படு. என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தரீங்களா? உள்ள இருப்பாங்க. மாமா, மாமா, என்ன மாமா நீங்க? நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள், அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்னடா விசேஷமான நாள்? என்ன மாமா ஒண்ணும் தெரியாம கேக்குறீங்க? நாளைக்கு உங்க ரெண்டு பேரோட பிறந்த நாள். ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். பிறந்த நாள் வருஷ வருஷம் தான் வருது, நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள்? ஐயோ மாமா, விவரம் தெரியாம பேசுறீங்களே. எல்லா பெரியவங்க வீட்லயும் ரட்ட பிள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்த நாள ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த முகூர்த்தத்துல வீட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணுமா அப்படி அறிவுறுத்துவாங்க. அதுதானே இன்னைக்கு ஃபேஷன். நம்ம அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷனை கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க. எந்த நாயும் நம்மளை பத்தி தப்பா பேச வேண்டாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம். என்னென்ன நீ சொன்ன சரிதான் தம்பி. ஆமா, ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும், அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். இதெல்லாம் எப்படி ஒரு நாள் முடியும்? மாமா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஊருக்காரங்க தான் சொல்லிட்டு வருது, வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யறது, வீட்டு அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம் நடத்திடுறோம். தம்பிங்க சொன்னா கரெக்டா செஞ்சிருவானுங்க. இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? சரி, வர வரன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலையை பாருங்க, போங்க. என்ன, இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாட போறோம்? என் தம்பி, வர்றவங்க உத்தேசமா என்ன என்ன வயசு மதிப்பாங்க? உத்தேசமா 24 26. ஆமாமா, 16ன்னு சொல்லுவாங்க. நினைப்ப பாரு, திருட்டு பாய. அவ வயச குறைக்கிறதுக்காக என் வயச குறைச்சு சொல்றான். அங்க பாரு, அவனுமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா. சும்மா இருமா, அக்காவை பத்தி ஏதாவது சொல்லுங்க, உனக்கு தலை வெடிச்சிருமே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்? என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள்ள மாதிரி இல்ல, செத்த போனத்துக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு. சாகும் போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டியா? என்ன சொல்றீங்க? இந்த பாரு, அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி, அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி, உன்னை பொலி போட போறானுங்கடி. அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள, இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுங்கடி. பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னான்னு வையே, சின்னவன் உன்னை அடிச்சா கொன்னுடுவான். சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள இவன் தான்னா பெரியவன் கருமாது கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறே நீ. பாரு, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வரல நின்னேன்னு வையே, உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க. சீக்கிரம் ஓடி போய் புடிச்சுக்க, ஓடு 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 ஓடு. Thank you.
எங்கயோ வெளிய கிளம்பி போல இருக்கு. என்ன சொல்லி கிளம்பி கிளம்பிட்டீங்க? நான் உனக்கு மூச்ச அடிச்சிட்டு வந்துறேன். டேய், அங்கல போக வேண்டாம். வரேன் கூட. ஏய், மூத்த அடிக்கனா கூட உங்கட்ட கேக்கணுமா? நான் பார்த்தா வீட்டுக்கு போய் ஆவணும். எதுக்கு? சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனு டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராம் போன் வந்து. எப்போ? இப்பதான் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனா. ஏய், நீடா. யார் சொன்னா போக கூடாது. வரேன். ஏய், மரியாதைய கை எடுக்கலனா கிழிந்திடும். என்னடா சொன்னே? போட்டு கிழிந்திடும். கிழிஞ்ச தட்டிக்கோ. இன்ன நீ போகலையா? விடல. இந்த பிறந்தநாள் பார்ட்டில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். வர முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ள யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன். நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். ஆ, அந்த காம். இல்லப்பா, பிகாம். ஆ, இந்த காம். சரி சரி, பொண்ணு பேரையும் ஓவாயாலே சொல்லிடு. இருங்க அண்ணே, பொண்ணு பேர் மொட்டையா சொன்னா பாத்தி எப்படி களகட்டும்? அதுக்கு ஒரு பேட்டர்ன் வேணாமா? இங்க இப்போ கல்யாண பொண்ணு ஒரு பாட்டு பாட போகுது. சட்டின கையோட வாங்க. இலையில சோறு போட்டு வச்சிருக்க, திங்கிறவங்க திங்கலாம், வீட்டுக்கு எடுத்து போறவங்க போலாம். இன்னும் பொண்ணு பேரையே சொல்லல, அதுக்குள்ள சாப்பிட போறான். பொண்ணு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இத போய் சொல்லிட்டு இப்போ கல்யாண பொண்ணு யாருங்கிறத சொல்ல போறேன். இதோ என் மக பிரியாதான் கல்யாண பொண்ணு. கல்யாணம் நடக்க போறது ஜமீனோட பெரிய வீட்டுல வச்சு. அந்த வீட்டையே மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்க போறோம். இப்படி ஒரு கல்யாணம் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்திருக்காது. அப்படி ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். பத்திரிக்கை கிடைச்ச கையோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல? ஏன் மறந்துட்டேனா மறுபடியும் சொல்லி தரப்போறியா? டேய், லட்சுமி உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படினா சொன்னதை சொதப்பாம போய் சொல்லணும். சொதப்புனே கொன்னே விடுவேன். மாமா மாமா மாமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா. இந்த உண்மையை நான் உங்ககிட்ட என்னைக்கோ சொல்லணும்னா மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன நம்பாம நீங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துதான் சொல்ல வருந்தேன் மாமா. இனி நீங்க என்ன கொண்டு போட்டாலும் உங்களுக்கு அந்த உண்மையை சொல்லத்தான் போறேன். அப்படி அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலைதா, உங்க உப்பத்திரட்டு உங்களுக்கே நான் துரோகப்பட்டதே ஆயிடு. வாவா வாவா. மாமா, லட்சுமியை இவ்வளவு நாள் பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளைங்க கேட்டு வந்தாங்களே, அதெல்லாம் தட்டி தட்டி போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா மாமா? இப்ப லட்சுமிக்கு கல்யாணம்னு முடிவானதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ள பிரியாவோட மாப்பிள்ளையா மாறினது எப்படினாவது உங்களுக்கு தெரியுமா மாமா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே. இருந்தாலும் சின்ன மாமா இவ்வளவு நாளா உங்களுக்கு செய்திட்டு இருந்த துரோகத்தை என்னால சொல்லாம இருக்க முடியாது. என்னடா சொல்றேன்? ஏன் தம்பி எனக்கு துரோகம் பண்ணாரு? ஆமா, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கொல்லுங்க மாமா, கொல்லுங்க. நீங்க கொன்னீங்கன்னா சந்தோஷமா தாவே மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன மாமா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நினைச்சு பாருங்க. கல்யாண பொண்ணா நிக்க வேண்டிய இடத்துல லட்சுமியோட பேரை சொல்லாம பிரியாவோட பேரை சொல்லி எல்லார் முன்னாலையும் உங்களை மூக்கறுத்தாரு, அது துரோகம் இல்லையா? பிரியாவை கட்டிக்கிட்டா ஜமீன் வீட்டையே தீவிரமாத்தாருன்னு சொல்லி அந்த ராஸ்கல் கோபாலோட மனத்தையே மாத்துறாரு, அது துரோகம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் தம்பி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். இதை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ, பத்திரிக்கை அடிக்கிறவன்ல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க நம்பாட்டியோ? நான் ஒன்னே ஒண்ணு கடைசியா சொல்றேன் மாமா, இவ்வளவு நாளா தடப்பட்டுக்கிட்டே வந்த லட்சுமியோட கல்யாணம் இனிமேலும் நடக்கலையா? இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் அனுபவிக்க போறது யாரு தெரியுமா? சின்ன மாமாவும் அவரோட பேரம் பேத்திகளும் தான். கடைசியா நான் சொன்ன இதையாவது நம்புங்க மாமா. சொன்ன மாதிரி பத்த வச்சிட்டேன்ல, ஆனா ஆக்டிங்னா கொஞ்சம் ஓவரா போச்சுன்னு பயமா இருக்குது. டேய், நடிப்புல நல்லா இருந்துச்சு.
ஓகே அப்ப எனக்கு லட்சுமி கல்யாணம் நாங்க தான் சொல்லி இருக்கோம்ல செஞ்சு வைப்போம் போடா ஓகே see you கிறுக்கு பைய எனக்கு இருக்கிற எல்லா சொத்துகளையும் தர்றேன் மக கண்கலங்கனா அத பொறுத்துக்க முடியாது அதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் என்னையும் கஷ்டப்படுத்த நினைச்ச அப்புறம் இவருக்கு புத்தி பேசிருச்சா இப்படி பேசி போறாரு பெரியவர் சொல்லிட்டு போறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மாமா பெரியவுடைய கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சீதர்மா ஜமீன் வீட்டை குடுக்கணும்னு சொன்னீங்களே அது அவருக்கு பிடிக்கும் இத்தனை வருஷமா நீங்க ஒன்னா இருந்து உழைச்சு குட்டுறது மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்கான் இப்ப பேச்சுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அது அவருக்கு பிடிக்கலையா என்ன பெரிய மனுஷனோ என்னடா உனக்கு ஜமீன் வீடு தானே வேணும் எடுத்துக்க என்னை விட அந்த வீடுதான் பெருசுன்னா எடுத்துட்டு போ அதை விட என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் சுத்தி வளைச்சு படி வச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வா போதுண்டா என் மேல காட்டின பாசம் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்னை பத்தி என்ன தெரிஞ்சு போச்சு நீ நினைச்சாப்புல என் பொண்ணுங்களா நின்று போவாது அது நடக்கத்தான் போகுது ஆனா நீ எனக்கு செஞ்சிருக்க பாரு துரோகம் அதை மட்டும் என்னால மறக்க முடியாதா என்னடா சொன்னேன் நான் உனக்கு துரோகம் பண்ணலாம் சாத்தனமா ஏதாவது சொன்ன நான் உன்ன சும்மா விட மாட்டேன் சொல்லுடா நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் சொல்லுடா சொல்ல விட மாட்டேன் சொல்லு என்ன கைய நாயே அண்ணே அண்ணனா அண்ணன் அண்ணன் அண்ணனு பாசக்காரமா நடிச்சு மோசம் பண்ணிட்டேடா பாவி இன்னைக்கு உன்ன கொல்லாம விட மாட்டேன்டா எது பேசினாலும் வாய்ப்பேச்சோட நிறுத்திக்க இனி என் மேல கைப்பற்றிச்சு அப்புறம் நான் மறுக்கலாம இருக்க மாட்டேன் வாங்க போலாம் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பிச்சைக்கார பைய விட்டு இருக்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேட்டு பொண்ணோட கல்யாணம் அது நடக்காது என் மகளை கண்கலங்க வச்சுட்டு அப்படி ஒரு கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் நிச்சயம் பண்ண அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல இதோ நிக்கிறான இந்த மாப்பிள்ள இவன் கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டாம் என்னடா சொன்னேன் என் மக கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் மக கல்யாணத்தை நடத்திவியா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நடக்க விட மாட்டேன் இவன் பேச்ச கேட்டுட்டு ஏதாவது கேட்பாரு தானே பண்ண உன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே கொண்டு கொளுத்திடுவேன் ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அது நீயா நானான்னு பாத்துருவோம்டா